வணக்கம். இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது அஜித்குமார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அஜித்குமார் அவர்கள் பிறந்தது மே மாதம் 1ஆம் தேதி 1971 பிறந்தவர். இவர் ஒரு இந்திய நடிகர் ஆவார். இவர் ஒரு சிறந்த நடிகர் என்றும் தன்னடக்கம் அதிகம் நிறைந்தவர் என்றும் அனைவரின் மனதையும் கவர்ந்த நடிகர் என்றும் இவரை கூறலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் மனதிலும் இடம் பிடித்தவராக அஜித்குமார் இருக்கிறார். அவர் சினிமாவுக்கு வந்தது 1990ஆம் ஆண்டில் காதல் நாடகமான என் வீடு என் கணவன் என்ற நாடகத்தில் இவர் பங்கேற்றார். 1990ஆம் ஆண்டு தமிழ் காதல் நாடகமான என் வீடு என் கணவர் திரைப்படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் இவர் வாழ்க்கையை தொடங்கினார். தனது முதல் படமே இவருக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அது ஒரு ஆசை படம் என்ற படத்தில் 1905க்கு பிறகு இவர் காதல் கோட்டை 1906, காதல் மன்னன் 1908 மற்றும் அவள் வருவாளா என்ற திரைப்படத்தில் அனைவர் மனதையும் கவரும் விதமாக நடித்திருந்தார் அஜித்குமார் அவர்கள். 1998 இவர் நடித்து அனைவர் மனதையும் கவர்ந்து தன்னுடைய நிலையை நிறுத்தி கொண்டார். பெரிய ஹீரோவாக அனைவர் மனதிலும் தன் நிலை நிறுத்தி கொண்டார் அஜித்குமார் அவர்கள். மேலும் அவர் அமர்கலம் என்ற திரைப்படம் 1999 தொடங்கினார். ஆக்ஷன் ஹீரோவாக அனைவரையும் கவர்ந்தவர் இவர் இந்த படத்தில். எஸ்ஜே சூர்யாவில் வாலி என்ற திரைப்படத்தில் இரண்டு சகோதரராக நடித்திருந்தார். நடிப்பில் அசத்தியிருப்பார் அஜித்குமார் அவர்கள். 1999 வெளியான வாலி திரைப்படத்தில் பாடல்களும் இவருக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுத்தது. இரட்டை சகோதரராக இரட்டை சித்தரிப்பில் ஒருவருக்கு காது கேட்காமல் ஊமையாக நடித்திருப்பார். அவருக்கு சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதையும் இப்படத்திற்காக அவர் பெற்றார். அடுத்து 2001 சிட்டிசன் என்ற திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்து அவர் விமர்சன ரீதியாகவும் பாராட்டுக்களை பெற்றார். கே.எஸ். ரவிக்குமாரின் வில்லன் என்ற திரைப்படத்தில் 2002 வெளியானது. இத்திரைப்படத்திலும் இரட்டை வேடமாக நடித்தார் அஜித்குமார் அவர்கள். இப்படமும் அவருக்கு பெரிய பாராட்டை கொடுத்தது. அங்கு அவர் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதை 2வது முறையாக அவர் பெற்றார். ஃபிலிம்பேர் விருதை அவர் வென்றார் என்றே கூற வேண்டும். அடுத்து தமிழில் 2006 அவர் வரலாறு என்ற படம் நடித்தார். அதில் அவர் பாரம்பரிய பரதநாட்டிய நடன கலைஞராக உட்பட 3 வெவ்வேறு பாத்திரத்தில் நடித்து அனைவர் மனதையும் கவர்ந்தவர் என்றே கூற வேண்டும் நம் அஜித்குமார் சாரி. இது 2006ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகவே அமைந்திருக்கிறது. மேலும் அவருக்கு சிறந்த நடிகருக்கான மற்றொரு ஃபிலிம்பேர் விருதும் பெற்றார். இந்த 3 விருதும் அவருக்கு பெரிய வெற்றியை தந்தது. இத்திரைப்படமும் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. அடுத்த ஆண்டு கிரீடம் என்ற படம் 2007 அதே 2007 பில்லா என்ற திரைப்படமும் இவருக்கு வெற்றியை வாரி கொடுத்தது. இவை இரண்டும் அவருக்கு விமர்சன பாராட்டுகளையும் பெற்றுக் கொடுத்தன. அவர்களின் 50வது திரைப்படம் மங்காத்தா. இத்திரைப்படம் 2011 வெளியானது. வில்லன் கதாநாயகனாக அசத்தி இருப்பார் அஜித்குமார் அவர்கள். இது எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படத்தில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. அவரது அடுத்த வெளியீடு பில்லா 2 என்ற திரைப்படம் 2012 சினிமாவில் முதல் அணுகுமுறையாக வந்தது. அஜித் சார் அவர்கள் ஜெர்மனி, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு ரேஸ்களில் வெளிநாடுகளில் இருந்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. அவர் 2003 இவர் ஆசியா BMW சாம்பியன் ஓட்டுநர். இவர் 2010 சாம்பியனாக இருந்திருக்கிறார். இந்த படத்தில் அஜித்குமார் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.